வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, மாயன்களை பற்றி தான், அதை நம்ம முன்னோர்களை பற்றி தான் பேச போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை, ஏன் அவர் பேசின மொழியை பற்றி இன்னமும் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் பேசின சவுண்ட் வேவ் மாயன் டெக்னாலஜி மூலம் கண்டுபிடிக்க முடியுமா? அது இன்னமும் ஆக்டிவேஷனில் இருக்குமா? அந்த காலத்திலே இருக்கப்பட்ட அந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ரீஸ்டாக இருக்கட்டும், ஒரு தலைவராக இருந்து, ஒரு சக்தியாக இருந்து மக்களுக்கு அருள் பாலித்த அத்தனையோடைய கலெக்ஷனும் இந்த மாயன் கேலண்டரில் சேரும். ஜீசஸாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், இந்த ப்ரீசியஸ் அந்த இஎஸ்பி ஆக்டிவேட் பண்ண அத்தனை பர்சனுடைய ஒலி அலைகளும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒலி அலை, சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அவங்களுக்கு எப்படி மருந்தாக்கப்பட்டது, அவங்க சொல்வாக்கும் செல்வாக்கும் எப்படி அதை வந்து ஒரு பாமரனான மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஜீசஸ்ங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் அல்லான்ற ஒரு வார்த்தை, இது மாதிரி நமக்கு அன்றாடம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒலி அலைக்கும் ஒரு மருத்துவம் உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு. அது இந்த நம்ம சொன்னீங்கன்னா இந்த கேலண்டர் இயக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு லைட்னிங் தேவை, ஒரு வாய்ஸ் தேவை. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவத்தில் வந்து ஒரு கேதர் இருக்குது, போனோம் நம்ம வாய்ஸை ரெகனைஸ் பண்ணிவிட்டு அது கதவு திறக்கிறது ஓப்பன் ஆகுது இல்லையா, இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது அந்த காலத்துலேயே இந்த கேலண்டரில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாயன் கேலண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு விஷயம். இந்த யூனிக்கான விஷயத்தில் எந்த மாயா சொருபியோட வாய்ஸ் அவங்களோட மாடுலேஷன் கிடைக்குதோ அதுக்கு அது ஓப்பன் ஆகிக்கும். அது எல்லாரோட வாய்ஸ்க்கும் கிடையாது, அந்த யூனிக்கான பர்சன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த ஏன் அவங்களுடைய வாய்ஸ், அவங்க எழுத்துக்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயன் கேலண்டரோட அவங்களோட மட்டும் நோட் பண்ணிட்டு இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்தப்பட்ட அத்தனை ஹீலர்ஸோட வாய்ஸ்களும் ஒப்பிடப்பட்டு, அவங்களுடைய நோட்ஸ், அவங்க எழுதின வாய்ஸ், அவங்க சவுண்ட்ஸ் என்ன பேசினாங்க, அது எல்லாத்தையும் அவங்க எழுதின வார்த்தைகளுக்கு கூட கனெக்ட் பண்ணி இன்றைக்கி மாயன் கேலண்டரோட ஒரு ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழகம் வந்ததாக ஒரு பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருக்குது, ஆராய்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு, இது உண்மையா? மாயன் கேலண்டரில் பிறப்பு முதல் இறப்பு வரை, ஏன் இறப்பை கடந்தும் ஒரு அருளாளரின் அனைத்து ரகசியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்குமா? அதாவது கரூர் மட்டும் இல்லை சார், அவர் உலகம் ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஜீசஸ் சொல்கிறேன், ஜீசஸ் மட்டும் கிடையாது, ஜீசஸ்ன்னு கேட்குறதுனால நான் சொல்கிறேன், மற்றபடி எல்லா ஹீலர்ஸ்னு ஏன் சொல்லுவேன்னா, மக்களை ஹீல் பண்ணக்கூடிய, சக்தியாக்கக்கூடிய, ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு கடவுளாக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இல்லை சக்தியானவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே உலகம் சுற்றி வருவாங்க, சுற்றி வந்திருக்காங்க. நான் கரூரை மட்டும் சொல்ல வரல, இன்றைக்கி வந்து இன்றைக்கி கரூர்னு நீங்கள் சொல்கிறீங்க, அன்றைக்கி வந்து என்ன வாழ்ந்திருக்குன்னு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுடைய ஆன்மா அப்படி தான் சொல்லணும், த சோல் டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் அவங்களால கடந்து போக முடியும். அவங்க வந்து உடல் தேவையா, இன்றைக்கி வந்து இந்த ஊருக்கு உடல் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு யுகத்துக்கு, சாரி, இன்னொரு டிரான்ஸ்மிட் பண்ணாங்க, இன்னொரு ஆன்மா உடலில் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், மீடியம் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த உள்ளதுக்கு கனெக்ட் பண்ண. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஹீல் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அங்கே போக முடியுமா? அங்கே ஒரு மீடியம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆகி அந்த யார் தேவைப்படுதோ அவங்கள்ட்ட போய் அங்கே பண்ணுவாங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆன்மாக்களாக இருக்கட்டும், மாயன் மக்களாக இருக்கட்டும், ஜீசஸ் கிறிஸ்தஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனது, டிரான்ஸ்மிட் ஆனது, இந்த டிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அழகாக எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் கூடு விட்டு கூடு பாஞ்சு அவங்க வந்து எல்லா ஒரு மருத்துவ சேவையாக இருக்கட்டும், மகத்துவமாக இருக்கட்டும், மக்களுக்கு சேவையை பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. மாயங்கள் பறக்கும் தட்டுகளை பயன்படுத்தி பயணப்பட்டுள்ளார்களா? பறக்கும் தட்டுகளை பயன்படுத்தி அருளாளர்கள் பயணப்பட முடியுமா? அதுக்கு பேர் தான் கூடு விட்டு கூடு பாயிறதா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் அவங்க ஒரு மீடியேட்டர் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஒரு பறக்கும் தட்டு மாதிரி. இப்போது இவங்க இந்த இந்த இது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு விண்ட் ப்ராப்ளம் இருக்குனாக்கா, இவங்களுக்கு அந்த மாயனுக்கு தெரியப்பட்டாலோ இல்லை வந்து அந்த கேலண்டர் யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மாயன் கேலண்டர் மட்டும் கிடையாது, மாயன் மக்கள் எல்லா இடத்துலையுமே போயிருக்காங்க, மாயனுடைய டெக்னாலஜிஸ் நிறையாவே இருந்திருக்கு. இன்றைக்கி பறக்கும் தட்டாக இருக்கட்டும், ஏன் மேலே ஏலியன்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த மைக்ரோ சிப்பை கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூளையின் காரணமாக, மீன்ஸ் அதீத மூளை, இந்த சித்தம் சொல்லுவாங்களே சித்தர், அந்த மாதிரி பயன்படுத்தி நிறைய விஷயங்கள், இந்த பூலோகம் மேலோகம் எந்த இருக்கா இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை. ஆராய்ச்சியில் என்ன இன்றைக்கி கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்கன்னா, இது எங்கெங்கெல்லாம் போயிருக்குன்னு அவங்களால நோட்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ ஒரு சூப்பர் சோல், நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா, சூப்பர் சோல் மாயா சுரூபி,
மாயா உலகம், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியலைங்கிறது விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரூபம் அரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் அரூபமாக தான் தெரியும். இந்த ரூபமாக மாற்றம் போடும்போது தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ மாயினுடைய டெக்னாலஜிஸ் எல்லாமே அரூபமாக தான் இருந்திருக்கு, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இது முடிஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து போன்ற புதிய அவதாரங்கள் மீண்டும் பிறப்பது பற்றி மக்கள் நம்புகிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் மீண்டும் பிறப்பது பற்றி மாயன் கேலண்டரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? புதிய அவதாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒவ்வொரு உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் ஸ்பெஷலாக நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மனிதரை தேடி மக்கள் குனிஞ்சு போயிட்டுருக்குனாக்கா அது ஒரு அவதாரம். அந்த அவதாரத்துக்கு யார் அந்த பவர் கொடுக்குறாங்கனாக்கா அவங்க அந்த மாயன்களுடைய அந்த அசிரியது அங்கே போய் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவதாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகத்துவமும் மருத்துவமும் எங்கே போய் கொடுக்கணுமோ அவங்க ஒரு மீடியம் செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு சோல் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு கூடை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சோல் பிறக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்தெந்த உலகத்துக்கு தேவையோ எந்தெந்த இதுக்கு தேவையோ அந்த டைம் பீரியடுக்கு தகுந்த மாதிரி அது போய் கிராஸ் ஆகி அது போய் உட்காந்துரும். அது இது வந்து ஒரு பொதுவான ஒரு செட்டப்பாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இது பிறந்து வரார் அப்படின்னா ஒரு நம்ம வந்து பறந்து ஒரு இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் கேட்குறீங்க. இது ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. கேலண்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமியை சார்ந்த ஒரு டிஷாண்டனா மாதிரி. இந்த டிஷாண்டனாவில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எத்தனை பறவைகள் இருக்கும், அத்தனை பறவைகள் இருக்குது, எத்தனையோ வெரைட்டி பறவைகள் இருக்குது, எத்தனையோ உலகத்தில் பறவை இருக்குது, அத்தனை டிஷாண்டனா வந்து ஒரு உலகம் மாதிரி. அப்போ எல்லா பவர் பாயிண்ட் சூப்பர் பவர் பாயிண்ட்டும் அதை கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த கேலண்டரில். ஸோ அந்த கேலண்டர் மின்கலாகும் பொழுது எங்கெங்கெல்லாம் புதிய புதிய அவதாரம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் தெரியும், அதுதான் டிஷாண்டன் மாதிரி அந்த மெசேஜை பரப்பிக்கிட்டு தான் இருக்கும். அதேமாதிரி அந்த சூப்பர் பவர் உள்ள இழுக்கும் வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய டிஷாண்டனாக தான் நம்மளுடைய மாயன் மக்கள் யூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு கருவி ஒரு டிஷாண்டனா. இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம போகிறது கிடையாது, எல்லா பாயிண்ட்டுமே அது அடங்கியிருக்கும். அப்போ சூப்பர் பவர் எங்கெங்கெல்லாம் பிறக்குதோ எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரே சூப்பர் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்குள்ள வந்து அந்த பவர் பாயிண்ட் வந்து எல்லா சூப்பர் பவர் அந்த சோலுக்கும் போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நல்ல மெசேஜ் தேவையோ எனர்ஜி மெசேஜ் தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் சேர்ந்துடும். ஸோ அது இருந்தாலும் அதை நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாயங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிற டைமிங் வந்து அவங்க வந்து மறைமுகமாக தான் வச்சுருக்காங்க இது வரைக்கும். அப்போது மாயன் கேலண்டர் பற்றி விவரம் தெரிஞ்சவங்க இப்போ யாரும் இல்லையா? மாயன் கேலண்டரோட ரகசியங்களை யாரும் சொல்ல மாட்டிங்களா? அப்படி கிடையாது, சொல்கிறவங்க இருக்காங்க, ஆனால் அந்த டைமுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இத்தனை வகைகளும் ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள் ஒரு அவதாரங்களில் வந்து இன்றைக்கி தான் வரப்போகிறாங்கிற ஒரு சீக்ரெட்டை வெளியில் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம ரகசியங்கிற மாதிரி அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அது இருந்தாலும் அதை நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு இல்லை பல யுகங்களாக தொடர்ந்து தொங்கப்பட்ட அந்த அந்த புல் பூண்டு தொடங்கின காலத்திலேருந்தே அந்த ஆரிஜின் இருக்குது. அது இன்னும் எப்போ எந்த காலத்து வேணால் இருக்க தான் செய்யும். ஏன் அதை நான் அக்யூரேட்டாக நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இந்த ஓரளவு நான் ஃபுல் ரிசர்ச்னு சொல்ல முடியாது, ஓரளவு நான் அந்த மாயன் ட்ராக்ல இருக்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறதுனா அந்த ஜீன் இன்றைக்கும் அழியாது. அது கரெக்டான செலக்டர் மோட்டை அந்த மோடை செலக்ட் பண்ணி அது இன்னும் பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். சூப்பர் பவர் அப்போ அந்த காலத்தில் ஆரம்பித்தது வந்து ஒரு 10% ஆஃப் எனர்ஜியில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அது வந்து பல மெகாவாட்ஸில் பெருகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பெருகிற மெகாவாட்ஸ் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கு, அது இன்னும் அழியாது.